அவருக்கு வயிற்றில் வந்து பிரச்சனை இருக்குது. ரெண்டும் இல்லை, வயிற்றில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. கரெக்டு தான், வயிறில் பிரச்சனை இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். என் பேர் வி கே ராமசாமி. சரி, இந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூலினுடைய ட்ரெயினர். சரி, இப்போ உங்களுக்கு ஸ்கேன் பண்ண குழந்தை பேர் ஆசா. சரி சார். ஸ்கூலில் வந்து 9வது படிச்சுக்கிட்டு இருக்கா. சரி சார். உங்கள் ஸ்கேன் பண்ணது சரிதானா? சரிதான் சார். ரைட். இப்போது நான் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன். அந்த ட்ரைனிங்கில் வித்தியாசமான ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையினுடைய 3வது கண், தேர்ட் ஐன்னு ஒரு கண் ஓப்பன் ஆகி அந்த கண் நேரம் உங்கள் உடம்புல மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணி அந்த தேர்ட் ஐ மூலம் அது சொல்லும். ஒன்று. இன்னொன்று, வர்மத்தில் மெய்தீண்டா காலம்னு ஒரு காலம் இருக்குது. உங்கள் உடம்பை தொடாமல் அதனுடைய அதே உங்க உடம்புக்குள்ள போய் அதனுடைய மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் உங்க உடம்புக்குள்ள போய் உங்க உடம்புல என்ன பிரச்சனை அதையே எடுத்துட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து சொல்றது, அதாவது தேடை மூலமும் சொல்லலாம், தேடை ஓபன் ஆகி தேடை மூலமும் சொல்லலாம், இல்லைன்னா வர்மத்துல சப்கா இது மெய்தீண்டா காலம்னு ஒரு வர்மம் இருக்கு, அந்த வர்மத்தை யூஸ் படுத்தியும் சொல்லலாம். இந்த ரெண்டுல எப்படி வேணுமா சொல்லியிருக்கோம். அந்த குழந்தை சொன்னது ரொம்ப கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நான் வந்து ஒரு 2-3 ஆஸ்பத்திரியில போய் 2-3 ரேடியாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணேன். இந்த மாதிரி நான் வித்தியாசமான ட்ரைனிங் நடத்துறேன், அந்த பிள்ளைகளை நல்லா சொல்லுவாங்கன்னு. என்னையா நீ என்ன பைத்தியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரன், என்னையும் பைத்தியக்காரன் ஆக்க பாக்குறியா? நான் பல கோடி ரூபாய்க்கு செலவு பண்ண அந்த ஸ்கேனே தப்பு பண்ணுது, உன் பிள்ளை எப்படி சொல்லணும்னு என்ன கேள்வி பண்ணாரு. இப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்காயா? கரெக்டா இருக்கு. நன்றியா.